இருக்கும்போது 7 months இருக்கும்போது சொன்னாங்க சார், பிறந்த பிறகு சரியாயிடுவாங்க, இன்னும் வீக் அதிகமாக தான் இருக்குது, இப்போ சர்ஜரி பண்ண சொல்லியிருக்காங்க சார். இதனால டெய்லி ஹாஸ்பிட்டல் போகிறதே எனக்கு கரெக்டாக இருக்குது பிறந்தது. ஃபோன் பண்ணும்போது நீ யாரும் சர்ஜரியெல்லாம் பண்ணவே இல்லை. சட்டை கட்டுங்க. என்ன பண்ணுது, எப்படி ஒன்று போகுது? அடிக்கடி அடிக்கடி யூரின் போகிறான் சார். ஏன் நம்ம வந்து கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு, குழந்தையை நோக்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு நம்ம பொறுமையாக பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு குழந்தை இல்லாமல் கூட இருந்துடலாம். அதில் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவ்வளோ கஷ்டம். இந்த ரெண்டு குழந்தை, இந்த ரெண்டு கிட்னியுமே வீங்கிருச்சு. கிட்னி ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க இப்போது குழந்தை. பட் அது அவசியம் இல்லை, சரியாக இருங்க, ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே சரியாயிரும், பயப்பட வேண்டாம். சரியா, அப்ப இந்த குழந்தை ரெண்டு கண்டினியூ போது, இதுதான் நாளைக்கு வந்து அதை நம்ம நெகட்டிவா பேச மாட்டேன், வாயிலிருந்து வராது. அதுக்குதான் என்ன, பொறுமையா பிறக்கிற குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும். இந்த உலகத்துல எல்லா விதமான கஷ்டங்களையும் வென்றெடுத்து ஜெயிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கணும், ஞான குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இது சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை வேணாம். தைரியமாக இருங்க, நான் எந்த பைசா எனக்கு வேண்டாம், குழந்தை சூப்பராக ரெடி ஆயிரும். வணக்கம், நாங்கள் கூட பக்கத்துல இருந்து வரோம். குழந்தைவன் 9 months ஆகுது, இவனுக்கு ரெண்டு கிட்னிலையும் வீக்கா இருக்கு. இது இப்ப இல்ல, நான் 7 months பிரெக்னெண்டா இருக்கும் போது ஸ்கேன் பார்த்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பாப்பாக்கு வீக்கமா இருக்குன்னு. அப்புறம் 9 months ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொன்னாங்க. அப்பயும் பார்த்துட்டு வீக்கம் அதிகமாகி போயிடுச்சு, உடனே டெலிவரி பண்ணி ஆகணும் சொல்லிட்டு எனக்கு சிசரியன் பண்ணிட்டாங்க. 3 weeks பிஃபோரே பண்ணிட்டாங்க. பாப்பா பிறந்து ஒரு 4th day பாப்பாக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். எப்போல்லாம் அட்மிட் பண்ண சொல்கிறாங்களோ அப்போல்லாம் அட்மிட் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்டு, ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க. இதுக்கு எந்த மாத்திரை மருந்து எதுவும் எனக்கு கொடுக்கல. ஜஸ்ட் அவங்க எப்போல்லாம் அட்மிட் பண்ணி டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்களோ அப்போலாம் நாங்கள் போயிட்டே இருந்தோம். இப்படியே போயிட்டே இருந்தது ஒரு 5th month வரையும் போயிட்டே இருந்தோம். லாஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா சர்ஜரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதுவும் ஒரு சர்ஜரியில் 2 சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னோன்னே எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. எப்படியாவது இயற்கையாக தானாக சரியாகணும் அன்ற மாதிரி தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். எல்லா இருக்கிற கடவுள் உள்ளதில் இருக்க எல்லா கடவுளையும் வேண்டிட்டு இருந்தேன், அப்படியே தான் வேண்டிட்டு இருந்தேன். அந்த டைமில் கரெக்டாக லாக்டவுன் வரவே என்னால் ஃபர்தராக ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. அப்போ சார் வந்து நான் என்ன பார்த்தேன், சேனலில் கேஷுவலாக சேனல் திருப்பிட்டே இருந்தேன், மக்கள் டிவியில் சார் லைவ் ஷோ பேசிகிட்டு இருந்தார். அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஏதோ ஒரு எண்ணம், அப்பா சார் கடவுள் ரூபத்தில் சார் தான் நான் பார்த்தோம்னு நினச்சிட்டு சார் இல்லை. அப்புறம் லைட் யூடியூப்பில் சார் அப்புறம் சர்ச்சஸ் பண்ணி பார்த்தேன் சார் பற்றி. நான் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கும்போது சார் லைவ் ஷோவில் பேசிகிட்டு இருந்தார். நான் கால் பண்ணி கேட்டேன், சார் இது மாதிரி குழந்தைக்கு இது மாதிரி கிட்னி வீக்கம் இருக்குது சார், இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்கன்னு சார் சொன்னேன். அது மாதிரி சார் சொன்னதுக்கு என்னென்ன சார், உடம்புல வெட்ட வேண்டியது 2 தான், நீங்கள் வாங்க, வந்த உடனே இமீடியட்டாக நான் பார்க்கலான்னு சொன்னார். போன மாதம் 10th June 10th அன்றைக்கி சார் தீநகரில் நாங்கள் பார்த்தோம். அப்போ நாங்கள் சென்னையில் தான் இருந்தேன், பார்த்தோம். பார்த்துட்டு அன்னைக்கு குழந்தைய பார்த்ததுலேருந்து அன்றைக்கி ஈவினிங் சார் எங்கள் குழந்தைக்காகவே ஃபுல்லாகவே அன்றைக்கி நைட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுநாளே வர சொன்னார். மறுநாளே வந்தோடனே குழந்தைக்கு ஏன் இதை இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது ஏன் வந்தது எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டார். அன்னிலேருந்தே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்ருக்காரு. எங்கள் சார் எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியல, கடவுள் ரூபத்தில் தான் சார் வந்திருக்காரு, அவருக்கு கோடான கோடி நன்றி சார். முன்னாடி நிறைய 2 வீக்கம் அதிகமாக இருந்துச்சு, முகம் கண் இமையெல்லாம் வீங்கியிருக்கும், அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பான், துணியை மாற்றிக்கிட்டே இருக்கணும், யூரின் போயிட்டே இருப்பான். இப்போ வீக்கம் கொஞ்சம் நல்லா குறைஞ்சிட்டே வருது, யூரினும் நல்லா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கான். ஆக்சுவலாக சிறுநீரகம் அப்படிங்கிறனால அந்த குழந்தை வீங்கி போயிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். வரவு ஸ்டார்டிங் ரொம்ப முகம்லாம் வீங்கி இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிருக்கான், எல்லாம் வீங்கி போச்சு. தண்ணீர் நிறைய கொடுக்கணுமா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய கொடுக்கணும், மினரல் வாட்டர் கொடுக்கக்கூடாது, மழை தண்ணி
மழை பெஞ்சதுன்னா மழை வேஸ்ட் பண்ணாமல் பிடிச்சி வைக்கணும் தண்ணியை. அந்த தண்ணியை ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு டம்ளர் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். மழை தண்ணி வந்து ரொம்ப மிக முக்கியம், நிறைய கொடுக்கணும். தண்ணி எந்த அளவுக்கு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு கிட்னி நம்ம சரி பண்ணிக்க முடியும். எல்லாரும் சொல்லுவாங்க கிட்னி ஃபெயிலியர் தண்ணி குடிக்கூடாதுவாங்க, ஆமாம் தானே? ஆனால் நம்ம சொல்கிறது முதல்ல தண்ணீர் கண்டிப்பாக நிறைய கொடுக்கணும் குழந்தைக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அந்த அளவுக்கு சீக்கிரமாக சரி பண்ண முடியும். திரும்ப சொல்லிட்டேன், பாசிட்டிவோடு இருக்கணும். நீங்கள் எந்த இடத்துலையுமே நேர்மறையான சிந்தனையோடு இருங்க, அனைத்துமே வெற்றியாக இருக்கும். வாழ்க்கை கடவுள் கண்டு ஒன்று சொல்ல முறை, இங்கே வந்துட்டீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நம்பிக்கையும் பொறுமையே இருந்தால் இங்கே எல்லாருமே பூரண ஆயுளோட பூரண ஆரோக்கியமாக எப்பவுமே இருப்பீங்க. ஓகே, வாழ்த்துக்கள்.